ஜனநாயக தலைமைக்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், அது மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கிறதா, மக்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் எண்ணம் அதற்கு இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்வது தான். இந்த பார்வையில் பார்க்கும்போது, இன்று முதல்வராக பதவியேற்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கூற்று முழுமையாக பொருந்தும். அவர் மக்களின் கருத்துக்களை கேட்பதில் முதலில் இடத்தை வகிக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னால் அறிஞர் அண்ணா ஒரு முறை சீன அறிஞரை மேற்கோள் காட்டி ஒரு விஷயத்தை கூறினார். மக்களுக்கு போங்க, மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுங்க, அவங்களுக்கு தேவை என்னங்கிறத அறிந்து கொள்ளுங்க, அதற்கேற்றால் போல் உங்களுடைய திட்டங்களை வகுத்து கொள்ளுங்கள். அதுதான் வந்து ஒரு சீரிய தலைமைக்கு முக்கியமான ஒரு கருத்துங்கிறத அண்ணா முன்வைக்கிறார். இதை பல முறை வந்து ஸ்டாலின் வந்து நிறைவேற்றியிருக்கிறார். அவருடைய நமக்கு நாமே திட்டமாக இருக்கட்டும், அல்லது விஷன் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த இரண்டிலும் மக்களுடைய கருத்து என்பதுக்கு வந்து பெரிய இடம் இருக்குது. சென்று கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களுக்கு ஏற்றாற்போல் தன்னுடைய செயல் திட்டத்தை வகுத்திருக்கிறார். அந்த விஷன் டாக்குமெண்ட்டை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய அம்சம் என்ன? அந்த விஷன் டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாமும் வந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்களாக இருக்குது. ஒரு விஷயம் கூட செயல்படுத்த முடியாத ஒரு கற்பனை திட்டமாக இல்லை. ஆனால் அதற்கான காலகட்டம் எவ்வளவு, அந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் எப்படி இந்த திட்டங்களை வகுத்து கொள்வது என்பதில் அவருக்கு ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு பார்வை இருந்திருக்கு. இப்போ இந்த பார்வையினால்தான் அவரை வந்து ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறாங்க. அவருடன் பணியாற்றிய பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுடன் நான் பேசிய போது என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு முறையும் அவர் மேயராக இருந்த போதும் சரி, அவர் துணை முதல்வராக இருந்த போதும் சரி, கருத்துக்களை முதலில் கேட்டு அறிந்து இது ஃபீஸிபிளா இல்லை ஃபீஸிபிளா இல்லையாங்கிறத வந்து முழுமையாக உணர்ந்து கொண்டு தான் அந்த செயல்பாட்டில் அவர் இறங்கியிருக்கிறார். அது வந்து சென்னையுடைய அடிப்படை கட்டமைப்புகளை உயர்த்திய விதமாக இருக்கட்டும், அல்லது உள்ளாட்சித்துறையில் அவர் கொண்டு வந்த மிக முக்கியமான மாற்றங்களாக இருக்கட்டும், இந்த எல்லா மாற்றங்களிலையும் வந்து அவருடைய முக்கியமான லீடர்ஷிப் எலிமெண்ட்டாக இவங்க சொல்கிறது வந்து என்னென்னா, சார் இ லிசன்ஸ் அப்படின்னாங்க. அப்போ சார் இ லிசன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இருக்கக்கூடிய அடிப்படை உண்மை என்னென்னா, அவர் வந்து எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி செயல்படுத்தக்கூடியவற்றை செயல்படுத்தக்கூடிய மனநிலையுடன் இருக்கிறார். இந்த லிசனிங்கிறது வந்து ஏன் முக்கியம்னா, நமக்கு வந்து லிசன் பண்ணாமல் எடுத்த மூணு முடிவுகளுக்கான மிகப்பெரிய விலையை இன்று கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், இல்லை ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா கோவிடுடைய ஃபஸ்ட் ரவுண்டு ஷட் டவுனாக இருக்கட்டும், இந்த மூணுத்துலேயும் எந்த விதமான கன்சல்டேஷனும் இல்லாமல் தானாக எடுக்கப்பட்ட முடிவு. தானாக எடுக்கப்பட்ட முடிவுக்கு நம்ம இவ்வளோ பெரிய விலை கொடுக்கும்போது, வைடர் கன்சல்டேஷனுடன் முடிவெடுப்பவர் நம்ம நாட்டுடைய முதலமைச்சராக ஆகிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய பலம். அந்த பலம் வந்து ஜனநாயக ரீதியாகவும் சரி, நிர்வாக ரீதியாகவும் சரி, பல நன்மைகளை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது தான் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையினுடைய மிக முக்கிய கூறாக நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.